எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனை பற்றி, அதாவது ஈசிஜிசியை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பூரில் வந்து ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த சங்கத்தில் ஈசிஜிசி வந்து ஒரு தனி கவுண்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் பல்லாயிரக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 600 எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் வந்து ஈசிஜிசியை யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இந்திய லெவலில் இது வரைக்கும் கடந்த வருஷத்தில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஈசிஜிசியில் வந்து கவரேஜ் எடுத்திருக்காங்க. அதில் செட்டில் பண்ண பணம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடிக்கு மேலே. அது என்ன கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1013 கோடி ரூபா வந்து கடந்த ஒரு வருஷத்தில் ஈசிஜிசி வந்து செட்டிலே பண்ணியிருக்குது. ஸோ இதனோட மகத்துவத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஈசிஜிசி ஒரு செலவு அப்படின்னே நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு செலவு கிடையாது, கண்டிப்பாக ஒரு பெரிய கவரேஜ். நம்ம 10வது மாடியிலேருந்து கீழே குதிக்கும்போது நம்ம பேராஷூட் போட்டுட்டு குதிக்கிற மாதிரி, இல்லை ஃப்ளைட்லேருந்து குதிக்கும்போது பேராஷூட் போட்டு குதிக்கிற மாதிரியான ஒரு சேஃப்கார்டு தான் ஈசிஜிசி. எப்போவுமே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் வந்து கொட்டேஷன் கொடுக்கும்போது ஈசிஜிசிக்கான செலவையும் ஒரு செலவாக கன்சிடர் பண்ணி, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செலவாக கன்சிடர் பண்ணி நீங்கள் கொட்டேஷன் கொடுக்க பழகிக்கணும். இது ஒவ்வொரு தடவையும் நாம் வந்து ஈசிஜிசி அப்படிங்கிறத வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிறத நம்ம மனசில் இருந்தால் தான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வெளியே வர முடியும். ஈசிஜிசியில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. யார் இல்லை அப்படின்னா, நிறைய பேர் கூடிய சீக்கிரம் நாம் வந்து பெரிய லெவலில் செட்டில் ஆகணும், பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டி பகிரம் முழுசாக நம்பி, அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டையும் அவனுக்கு அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் மொத்தமாக போனதுக்கப்புறம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது அப்படி நீங்கள் ஈசிஜிசி கவரேஜ் எடுத்து இந்த பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் க்ரோத் வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக மேலே உயர்ந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சேஃப்கார்டு. நாளைக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா கூட ஈசிஜிசி உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு அதுக்கான மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈசிஜிசி அப்படின்றது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு பார்ட் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.